இதில் விக்ரமுடன் ஜெமினி, கமல்ஹாசனுடன் அன்பே சிவம், அஜித்துடன் வில்லன், பிரசாந்துடன் வின்னர் உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் படங்களில் அடுத்தடுத்து நடித்து வெற்றிகளை குவித்த அந்த காலகட்ட ரசிகர்களான 90s கிட்களின் ஃபேவரட் நடிகையாக வலம் வந்தவர் தான் இவர். 90s கிட்டின் ஃபேவரட் நடிகையாக வலம் வந்தவர் தான் இந்த கவர்ச்சி தீவு கிரண். சமீப காலமாக கவர்ச்சி நடிகை கிரண் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு மீடியாவின் தன்னுடைய பெயர் அடிப்படையின்படி பார்த்து கொள்கிறார்கள். ஹிந்தி படங்களில் நடித்து சினிமா உலகிற்கு தன்னை அறிமுகம் செய்து கொண்ட நடிகை கிரணுக்கு தமிழில் நல்ல வரவேற்பு கொடுத்தது. அதன் பின்னர் இவருக்கு தமிழில் சரியாக வாய்ப்புகள் கிடைக்காததால் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார். எஸ்ஜே சூர்யாவின் இயக்கத்தில் வந்த நியூ படத்தில் கிரண் நடித்த காட்சியை யாராலும் அந்த அளவுக்கு எளிதில் மறக்க முடியாது. கடைசியாக இவர் விஷாலின் ஆம்பளை படத்தில் மாமியார் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இடையில் சில காலம் எங்கு போனார் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் சமீப காலமாக தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் படு மோசமான கவர்ச்சி போஸ் கொடுத்து இலசுகளின் சூட்டை கிளப்பிவிட்டு வரும் இவர் தற்போது உடல் அங்கங்கள் அப்பட்டமாக தெரியும்படி கண்ணாடி முன் நின்று கொண்டு ஒரு செல்ஃபி மற்றும் தன்னுடைய பின்னழகு தெரியும்படி பால்கனியில் நின்றபடி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்துள்ளார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் அம்மனியை தாறுமாறாக விளாசி வருகிறார். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.